ஐஷட் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். சிவன் மலையில இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டியில பதட்டத்தை தரக்கூடிய பொருளானது வைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து என்ன நடக்கும் என்ற ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை மக்களிடையே நிலவுகின்றது. சிவன் பெட்டியில இப்பொழுது என்ன வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷட் சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சிவன்மலை உத்தரவு பெட்டி, சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருக்கக்கூடிய இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை மக்களிடையே பரவி கிடக்கின்றது. முருகக்கடவுள் பக்தர்களுடைய கனவுல வந்து சொல்லக்கூடிய பொருளை இந்த உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜைகள் செய்வது வழக்கம். அந்த வகையில் இன்று உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய பழைய பொருளை எடுத்துவிட்டு புதிதாக ஒரு பொருளை வைத்திருக்கின்றார்கள். இந்த பொருள் மக்களுக்கு பதட்டத்தை கொடுக்கக்கூடிய பொருளாக இருக்கின்றது. காங்கயம் அருகே சிவன்மலையில் அமைந்துள்ளது தான் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இன்று முதல் புதிய பொருளானது வைத்து பூஜை செய்யப்படுகின்றது. இந்த புதிய பொருளை வைத்து வழிபாடு நடத்த உத்தரவு வந்திருப்பதனால இந்த பொருள் தமிழகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற உணர்வு எல்லாரிடமும் இருக்கின்றது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள சிவன்மலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பக்தர் ஒருவரது கனவுல வந்து உத்தரவு அளித்ததன் பெயரில் வில்லையும் அம்பையும் வைத்து இன்று முதல் பூஜை செய்யப்படுகின்றது. சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்றது. சிவன்மலை கோவிலில் ரொம்பவே புகழ் வாய்ந்தது ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டி. நம் நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்தக்கூடிய வகையில் இந்த உத்தரவு பெட்டியானது அமைந்திருக்கும். சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களுடைய கனவுல வந்து அவர்களுக்கு உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டு நடந்து வருகின்றது. பக்தர் கனவுல சிவன்மலை ஆண்டவர் வந்து குறிப்பிட்ட பொருளை கொண்டு வந்து தருமாறு கேட்டுக்கொள்வார். பக்தர் கூறும் அந்த தகவலை அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் சுவாமி சந்நிதியில் பூ போட்டு உத்தரவு கேட்பார்கள். வெள்ளை மற்றும் சிகப்பு பூக்களை போட்டு உத்தரவு கேட்பார்கள். வெள்ளைப்பூ விழுந்தால் அவர் சொன்ன அந்த பொருளை மூலவர் சந்நிதிக்கு எதிரே கல் தூணில் உள்ள கண்ணாடி பேழையில் வைத்து பூஜை செய்வார்கள். இதுவரை உத்தரவு பெட்டியில மண், துப்பாக்கி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு வைத்து பூஜை செய்யக்கூடிய பொருட்கள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை கட்டாயமாக ஏற்படுத்தும். இதே போல தான் 2004 உத்தரவு பெட்டியில் தண்ணீரானது வைக்கப்பட்டது. அந்த ஆண்டு தான் சுனாமி வந்தது. இது போன்ற பல நிகழ்வுகள் நடந்து கொண்டே தான் இருக்கும். இதனைத் தொடர்ந்து இன்று திண்டுக்கல் மாவட்டம் ஒய்யப்பம் பட்டியை சேர்ந்த 60 பக்தைக்கு கனவில் வில் அம்பு வைக்குமாறு உத்தரவு வந்தது. அதை அந்த பக்தை கோவிலுக்கு சென்று பூ போட்டு உத்தரவு கிடைத்ததால் அந்த பொருளானது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இன்று முதல் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருகின்றது. அந்த பொருள்தான் வில்லும் அம்பும். இந்த வில்லும் அம்பும் துஷ்ட சக்திகளை அழிக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால இந்த பொருளானது எந்த வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு பயமும் அச்ச உணர்வும் மக்களிடையே இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. அதனால் இனி வரும் நாட்களில் இந்த வில்லும் அம்பும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு மனக்குழப்பத்தோடையே பக்தர்கள் திரும்புகின்றார்கள். அதனால் இந்த சிவன் மலையில் உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய வில்லாலும் அம்பாலும்
இனிவரும் காலங்கள் நல்ல காலமாக அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு சுப்பிரமணிய சுவாமியை நாம் வணங்குவோம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.